அன்பேத்தினுடைய அந்த பானை பால் முதலில் பொங்குகிறதோ அவர்களுக்கு சிறப்பு பரிசு உண்டு. பாப்பமே அவர்களுக்கு நிறைய பேர் எக்ஸ்ட்ராவா வேற விறகு கொண்டு வந்திருக்கிறீங்க. அது தெரியும் 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 தெரியும். இரண்டாவது அன்பிய பானை முதலில் கொதித்திருக்கிறது, வாழ்த்துக்கள். அடுத்தது இரண்டாவதாக ஏழாவது அன்பியம், மூன்றாவதா ஆறா நாலாவது அன்பியம், அடுத்தது ஆறாவது அன்பியம். மிகவும் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம், பொது பானை கடைசியில் பொங்கும் என்பதை. ஆனால் பொங்கும் என்பதை
மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
அவருடைய பாடல் ஜெபம் அதனைத் தொடர்ந்து எல்லா பானைகளும் மந்திரிக்கப்படும். உடனடியாக பால் குடித்துவிட்டு பால் குடிக்கின்ற பொழுதே சிலம்பாட்டம் இந்த மேடையில் வைத்து நடைபெறும். ஆண்டவருடைய இல்லம் எத்தனை அருமையானது! வேற்றினத்து மக்களிடையே ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதை விட ஆண்டவருடைய இல்லத்திலே ஒரு நாள் வாழ்வது மேலானது என்று சொல்லக்கூடிய இறை வார்த்தையின் அடிப்படையிலே அன்புக்குரியவர்களே, நம்முடைய சரல் பங்கினுடைய லட்சிய கனவான இந்த ஆலயம் இன்று நனவாக இருக்கின்றது. உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்று நம்முடைய மகிழ்ச்சி இறைவன் இரட்டிப்பாக்கி இருக்கின்றார். எனவே மன மகிழ்வோடு அனைவரும் நீங்கள் ஏற்கனவே தொடங்கிய அதே பாடலை மகிழ்வோ மகிழ்வோ என்ற பாடலை நம்ம இணைந்து பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், எஸ்ராஜன்னம் சொந்தமாயினார், இந்த பாடலத்தில் சொந்தக்காரரவ எங்கன் உள்ளத்தில் சொந்தமான. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், எஸ்ராஜன்னம் சொந்தமாகினார், இந்த பாடலத்தில் சொந்தக்காரரவ எந்தன் உள்ளத்தில் சொந்தமான. சின்னந்தமே பரமானந்தமே ஏதும் பாக்கியமே, இந்த பாடலத்தில் சொந்தக்காரன் எந்தன் உள்ளத்தில் சொந்தமான. சின்னஞ்சிறுவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறுவயதில் என்னை குறித்து கொண்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தாமதே ஜீவனை எமக்கும் அழைத்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று அழைத்தான். நாங்கள் அனைவரும் நாங்கள் எங்களுடைய அருமையான முயற்சியினாலே கட்டி எழுப்பி இருக்கக்கூடிய ஆலயத்தின் முன்பதாக நின்று கொண்டு உம்மை போற்றி புகழ்ந்து எங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான தருணத்திலே அன்பு தகப்பன் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இந்த சரல் பங்கு தன்னுடைய நீண்ட கால கனவாக இருந்த ஆலயமானது இப்பொழுது நனவாக இருக்கக்கூடிய வேளையிலே எங்கள் கண்களுக்கு முன்பதாக இறைவனுடைய மாட்சிமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான வேளையிலே எங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முயற்சியை நீர் ஆசீர்வதியும். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த ஆலயம் நீர் தங்கி இருக்கக்கூடிய ஆலயம், உங்களுடைய அன்பு திருமகனுடைய அப்போஸ்தலர்கள் திருச்சபையின் தூண்கள் புனித ராயப்பன் சின்னப்பனுடைய பேரினாலே அவருடைய பாதுகாவலினாலே இந்த ஆலயத்திலே உம்முடைய ஆற்றலும் பிரசனம் நிறைவாக தங்கி இருப்பதாக அன்றுவரே என்று மாலை நேரத்திலே இந்த ஆலயமானது நமக்கு முழுமையாக அர்ச்சிக்கப்பட இருக்கின்றது, அர்ப்பணிக்கப்பட இருக்கின்றது. இது அதனுடைய முன்னோட்டமாக துவக்கமாக இன்றைக்கு எங்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே பால் காய்த்து எங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி புதிய ஆண்டவருடைய இல்லத்திற்கான வரவேற்பு நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். இதோ இங்கு கூடி இருக்கக்கூடிய 11 அன்பிய மக்களையும் மேலும் இதை புதுவாக வைத்து பால் காய்த்த எங்கள் பங்கேற்பாளரை மற்ற அமைப்புகள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நேரம் உம்முடைய அன்பின் நேரம். ஆண்டவரே,
வெளிப்பாடாக இங்கு முன் வைக்கப்பட்டிருக்க கூடிய எம் அன்பிய மக்கள் இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய இந்த அனைத்து பால் பானைகளையும் பாலை நிறைவாக ஆசீர்வதித்தரலும். இந்த நாளிலே நாங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த இருக்கக்கூடிய, நாங்கள் சுவைத்து மகிழ இருக்கக்கூடிய இந்த அனைத்து பொருட்களை ஆசீர்வதித்து எங்களுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றும். இதோ எங்களை வழி நடத்தக்கூடிய எங்கள் பங்கு தந்தை தந்தை உபால்ட் அவர்களை அவருடைய அரிய பெரிய முயற்சிகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த ஆலயத்தை இந்த மக்களுடைய அன்பிற்காக ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் நிறைவாக பயன்படுத்தக்கூடிய நிறைந்த ஆற்றலை உடல் நலத்தை அவருக்கு தாரும். பணியாற்றக்கூடிய பங்கு பேரவை ஆலய கட்டுமான குழு நிறைவாக ஆசீர்வதியும். அர்ப்பண உள்ளத்தோடு தங்களுடைய உடல் உழைப்பையும் தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய சக்தியையும் தங்களுடைய பொருட்களையும் முழுமையாக தியாகம் செய்திருக்கக்கூடிய இந்த கட்டுமான குழு உறுப்பினர்களையும் பங்கு பெற உறுப்பினர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே இந்த ஆலயத்திலிருந்து வெளிவரக்கூடிய அருள் அவர்களுடைய குடும்பங்களை நிரப்புவதாக. இந்த ஆலயத்திற்காக முயற்சி எடுத்த ஒரு உபகாரிகள் என் பங்கு மக்கள் ஒரு மாதத்திற்கான சம்பளத்தை முதலிலே கொடுத்து இந்த ஆலய பணியை துவங்கி வைத்தவர்கள், மேலும் அளவு கடந்த விதத்திலே தங்களுடைய சக்தியை மீறி இதற்கு உதவி செய்த ஏழை எளிய மக்கள் இந்த உபகாரிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அனைவருடைய இணைந்த முயற்சியினாலே இந்த உறவின் சுரமானது என்று பாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த உறவின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் எங்களுடைய ஒன்றிப்பின் அடையாளமாக திகழட்டும். ஆண்டவரே, இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் இளைஞர்கள் பெரியவர்கள் அனைவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் அனைவரும் ஒன்று கூடக்கூடிய எங்கள் குடும்ப வீடாக இல்லமாக இந்த ஆலயம் என்னாலும் திகழ்வதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகின்றோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம வர்ஷிக்கப்படுவதாக, உம்முடைய ஆட்சியம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடித்தர வீட்டின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. புனிதராயப்பர் சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாமல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவே, நம் ஒவ்வொருவரையும் நம் பங்கு சமூகம் முழுவதையும் இது இங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பால் பானைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எல்லா அன்பியங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் சந்தனம் வழங்கப்படுகிறது. அதோடு சேர்த்து இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பானைகளிலிருந்து பால் குடிக்க தொடங்கலாம். கண்டிப்பாக கப்பு முழுவதும் குடிக்க வேண்டும் என்றில்லை, கொஞ்சம் கொஞ்சம் குடித்தாலும் போதும். அடுத்தது உடனடியாகவே எல்லாரும் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய அந்த இருக்கைகளில் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் உடனடியாகவே சிலம்பாட்டம் நடைபெறும்.